எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். எல்லாரும் வந்து ஜம் கட்ஸோட தீவிர ரசிகரா இருப்பீங்க. நானும் வந்து ஒன் ஆஃப் தி ஃபேன். அப்ப ஹரிபாஸ்கர், ஸோ அவர் வந்து சூப்பரா பண்றாப்ல. ஹரிபாஸ்கர் வந்து நிறைய இதுல பார்த்துருக்கோம். அப்படியே பேசிக்கிட்டு நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து இந்த ஷார்ட் பிலிம்ல வாயவே திறக்காம பண்ண மாதிரியான ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையாவே ஒரு வித்தியாசமான அட்டம்ப்டா இருந்துச்சு. ஹரிபாஸ்கர் ஜம்கட்ஸ் வந்து நீங்க ஹிந்தியில வந்து பிபிகே வைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அது வந்து ஒரு மிகப்பெரிய சேனல். ஸோ அதோட ஒரு தமிழ் வேர்ஷன் தான் வந்து ஜம்கட்ஸ். ஆனா வந்து சூப்பரா பண்றப்பா ஹரிபாஸ்கர். ஆமா, நிறைய விஷயம் நல்லா இருந்துச்சு. ஐ டோன்ட் யூஸ் மொபைல் போன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கான்செப்ட். மொபைல் போன் வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க, எல்லாரும் மொபைல் போன் இல்லாம ஒருத்தனை எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக அவர் பண்ண சின்ன சின்ன அட்டம்ஸ் வந்து நல்லா ஃபன்னியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இன்னொன்று வந்து இது வந்து ஒரு பெரிய ரீச்சு அந்த மாதிரி, ஆனால் வந்து ஹரிபாஸ்கர் பையன், அதனால வந்து ஒரு பொண்ணுனால மட்டும் இதை விடுறேன், அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இது வந்து நான் வந்து ஒரு சாதாரணமான பையன் பொண்ணு விஷயத்துக்காக அப்படிங்கிறது ஓகே, நார்மல் ஜென்ரலாக நடக்கிறது. நான் வந்து வேற ஒரு சோசியல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை, பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒன்று முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றவங்க எல்லாத்துக்கும் சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுவாங்க, பட் எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரே ஒரு தாட் மட்டும் இருந்துச்சு. ஏதோ ஒரு சின்ன விஷயம், பொண்ணு வந்து ஃபோன் பண்ணா அதனால வந்து ஐ அம் ஜஸ்ட் ஸ்டார்டட் யூசிங் த மொபைல் ஃபோன், ஸோ அப்படிங்கிறது ஒரு சின்ன இதுவாக இருந்துச்சு. அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், பட் இருந்தாலும் நான் வேற மாதிரி பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இதில் வந்து எப்பவுமே கரண்ட் வெர்ஷன்ஸ் தான், கரண்டாக இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கறத வந்து நல்லா பிரதிபலிக்கிற ஒரு சேனலாக தான் அது ஜம்கட்ஸை பார்க்குறேன். வேற ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம், ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் பெரிய ப்ரொடக்ஷன் சுருதிஹாசன். ஸோ சாதாரண ஷார்ட் ஃபிலிம் சாதாரணமாக இது பண்ணிருக்கிறவங்க இது ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ரீச்சு. ஏன்னா வந்து எங்கே திரும்பினாலும் குளோபல் ட்ரக் குளோபல் ட்ரக்னு எல்லா இடத்துலையும் யூடியூப்ல வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது அந்த அளவுக்கு வரலைங்கிற மாதிரியான ஒரு வீடியோவாக தான் இதை நான் பார்க்குறேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ஹரிபாஸ்கர்.